உங்களுக்கு தேவையான சர்வதேச தரம் வாய்ந்த கிச்சன் மற்றும் பாத்ரூம் பொருட்களை நவீன தொழில்நுட்பத்துடன் புது அனுபவத்தோடு கொள்வனவு செய்வதற்கு AHP டெவலப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் 75 மகாவித்யாலய மாவட்ட கொழும்பு 13. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை வரலாற்றில் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை முஸ்லிம்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் போது அதற்கு எதிராக உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் பல்வேறு தடவைகள் குரல் எழுப்பி வந்திருப்பதை நாம் வரலாற்றினூடாக கண்டிருக்கின்றோம். இலங்கை முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவத்திற்கான சவால்கள் ஏற்பட்ட போது அதற்கு எதிராகவும் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இதே போன்று அவர்களின் ஆடை பிரச்சனைகள், அவர்களின் சமயம் சார்ந்த பிரச்சனைகள் உட்பட அவர்களின் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபட்ட அனைத்து விடயங்கள் மீதும் எமது முன் சென்ற தலைவர்கள் கவனம் செலுத்தியிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக துருக்கி தொப்பி போராட்டம் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. துருக்கி தொப்பி போராட்டத்திற்கான காரணம் என்ன என்பது பற்றி ஆராய்வதற்கு முன்னர் துருக்கி தொப்பி போராட்டத்துடன் தொடர்பு பட்டிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சட்டத்தரணி MC அப்துல் காதர் அவர்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகும். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த MC அப்துல் காதர் அவர்கள் மிகச்சிறந்த சட்டத்தரணியாக காணப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முகமது கரீம் அவர்கள் சட்ட வல்லுநர் அப்துல் காதர் அவர்களின் தந்தையாவார்கள். அவர் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்ததோடு தமது கருத்துக்களில் பழமையினரின் மீது கூடுதல் அக்கறை செலுத்தியிருந்தார்கள். MC அப்துல் காதர் அவர்களை அவரது தாயார் இளம் வயதில் யாழ்ப்பாணம் புதுச்சட்டு தெருவில் அமைந்திருக்கின்ற உயர் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். கல்வித்துறையில் மிகவும் திறமையாக விளங்கிய அப்துல் காதர் அவர்கள் பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்ததன் பின்னர் மரஹூம் MC அப்துல் காதர் அவர்கள் தமிழ்நாட்டின் சென்னை நகரில் அமைந்திருக்கின்ற பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பை பெற்று பின்னர் இலங்கை திரும்பினார்கள். சிறிது காலம் ஆசிரியராக கணித பாடத்தை கற்பித்த அவர்கள் சட்டக்கல்வியின் மீது கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். இதன் அடிப்படையில் 1904 அக்டோபர் மாதம் 7 மருகூம் MC அப்துல் காதர் அவர்கள் இலங்கை உயர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள். MC அப்துல் காதர் அவர்கள் 1904 அக்டோபர் மாதம் 7 தனது தலையில் துருக்கி தொப்பியை அணிந்தவர்களாகவே சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள். இலங்கையின் முஸ்லிம்களின் வரலாற்றில் பட்டதாரியாகவும் சட்டத்தரணியாகவும் விளங்கிய இலங்கையின் முதலாவது முஸ்லிம் என்ற பெருமை மருகூம் MC அப்துல் காதர் அவர்களை சாருகின்றது. கொழும்பு உயர் நீதிமன்ற வளாகத்தில் மிகச்சிறந்த சட்டத்தரணியாக அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இந்த காலப்பகுதியை பொறுத்தவரைக்கும் இலங்கை முஸ்லிம்கள் வர்த்தகத்தில் முக்கிய இடத்தை வகித்திருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் இலங்கை முஸ்லிம்கள் ஆக கூடுதலாக முக்கியமான நிகழ்வுகளுக்கு துருக்கி தொப்பியை அணிவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இதனை பொதுவாக ஃபிஸ் கப் என்றும் அழைப்பார்கள். மொரோக்கோ போன்ற நாடுகளில் இந்த தொப்பி ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. துருக்கியின் உஸ்மானிய கிலாபத்தைச் சேர்ந்த அதிகளவிலான சுல்தான்கள் இந்த துருக்கி தொப்பியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். துருக்கியின் அரச சபையில் இருந்த முக்கியமான அமைச்சர்களும் இந்த தொப்பியை, அதாவது துருக்கி தொப்பியை அணிவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த காலப்பகுதியில் MC அப்துல் காதர் அவர்கள் சட்டத்துறையில் மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணியாக இலங்கையில் கருதப்பட்டு வந்தார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் இலங்கை முஸ்லிம்களின் மீது ஒரு பாரிய அடி விழுந்தது. 1905 இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் மூலம் இலங்கையில் வாழ்ந்த முழு சமுதாயமும் ஒற்றுமையாக செயல்படுவதற்காக இது காரணமாக அமைந்தது என்று கூறலாம். இதன் மூலம் இலங்கையின் சகல முஸ்லிம் தலைவர்களும் ஒரே மேடையில் அமர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது. 1905 மே மாதம் 2 இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிரதம நீதியரசராக பணியாற்றிய CB லயாட் என்பவர் மேன்முறையீட்டு வழக்குகளை விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். சட்டத்தரணி முகமது கரீம் அப்துல் காதர், அதாவது MC அப்துல் காதர் அவர்கள் துருக்கி தொப்பி அணிந்தவராக நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். இதனை கண்ணுற்ற பிரதம நீதியரசர் அவர்கள், துருக்கி தொப்பி அணிந்து நீதிமன்றத்தில் ஆஜராவதன் மூலம் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிறீர்கள். நான் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அமுலில் உள்ள சட்டத்தை நீங்கள் பின்பற்ற தவறினால் உங்களது வாதங்களுக்கு நாங்கள் செவிமடுக்க மாட்டோம் என்று நீதியரசர் CB லயாட் அவர்கள் கூறினார்கள். இதனை அமைதியான முறையில் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சட்டத்தரணி MC அப்துல் காதர் அவர்கள். என்றாலும் தனது நிலையை சமாளித்துக் கொண்டவராக தனது உண்மை நிலையை புரிய வைப்பதற்கான முயற்சி
முயற்சிகளை மேற்கொண்டார்கள். மைலார்ட், துருக்கி தொப்பி அணிந்து ஆஜராவதன் மூலம் நான் எந்தவித அவமதிப்பையும் புரியவில்லை. எனவே மேன்மை தங்கி உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கூறுகிறேன். அது எனது மதத்தினை பின்பற்றுகின்ற ஒரு வழக்கமாகும். இலங்கையைச் சேர்ந்த சோனகர் என்ற அடிப்படையில் ஒரு நபருக்கு மரியாதை அளிக்க வேண்டிய முறையான வழிமுறை என்ன என்றால், அவர் பள்ளிவாசலில் நுழையும் போது எவ்வாறு தொப்பி அணிந்து கொள்கிறாரோ அவ்வாறு தனியில் தொப்பி அணிந்து கொள்வதாகும் என்று எம்.சி. அப்துல் காதர் அவர்கள் கூறினார்கள். இதனை செவிமடுத்தாலும் நீதியரசர் சி.பி. லயாட் அவர்கள் அவரது கருத்துக்கு ஆதரவளிக்கவில்லை. பின்னர் நீதியரசர் லயாட் அவர்கள், உமது வாதத்திற்கு செவிமடுக்க நான் விரும்பவில்லை. இங்கு நீர் ஐரோப்பிய உடையை அணிந்து வந்திருக்கிறீர்கள், அத்துடன் சப்பாத்தும் அணிந்திருக்கிறீர்கள். உமது உடலில் ஒரு பகுதி பெருமையாக இருக்க வேண்டும் என்று நீதிபதி லயாட் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இந்த நேரத்தில் தொப்பியை கலட்டுவதா, நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறுவதா என்ற கேள்வி எம்.சி. அப்துல் காதர் அவர்களின் உள்ளத்தில் எழுந்தது. உடனடியாக எதுவுமே சிந்திக்காமல் சட்டத்தரணி அப்துல் காதர் அவர்கள் தனது தலையிலிருந்த தொப்பியை கலட்டாமல் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறினார்கள். இந்த சம்பவம் ஹல்ஸ்டோப் என்று அழைக்கப்படும் புதுக்கடை பகுதியில் அமைந்திருக்கின்ற நீதிமன்ற வளாகத்தில் பாரிய அளவிலான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த செய்தி இலங்கை முழுவதும் பாரிய காட்டுத்தீ போன்று பரவியது. இலங்கை முஸ்லிம்களின் பிரதான அடையாளங்களில் ஒன்றின் மீது கை வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலும், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்த சட்டத்தரணிகளுக்கு மத்தியில் பாரிய அளவிலான எதிர்ப்பலைகள் ஏற்பட ஆரம்பித்தன. இப்போது இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் மீது கை வைத்து விட்டார்கள். அடுத்து நாம் இலக்கு வைக்கப்படுவோமா என்று அவர்களுக்கு மத்தியில் கேள்வி எழுப்பிக் கொண்டார்கள். இதே கால பகுதியில் இலங்கை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அன்றைய சொலிசிட்டர் ஜெனரலாக விளங்கிய சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் தலைப்பாகைக்கு பதிலாக ஹெட் என்று அழைக்கப்படும் தொப்பியை விட்டு 15 ஆண்டுகளுக்கு பின் முதன் முதலாக தலைப்பாகையுடன் பிரதம நீதியரசராக இருந்த சர் புரூஸ் பென்சைட் அவர்கள் முன்னிலையில் ஆஜராகியிருந்தார்கள். பிரதம நீதியரசர் அவர்கள் அன்றைய தமது கடமைகளை முடித்துக் கொண்டு சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களை தமது அறைக்கு அழைத்து கதைத்ததாகவும், அவர் முன் செய்ததை போன்று தலையில் எதுவுமே அணியாமல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று விரும்பியதாகவும், ஆனால் நீதிமன்றத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் தலைப்பாகையை அணிந்து நீதிமன்றத்தை விளிக்கும் வழக்கறிஞரை பொறுத்தவரையில் பிரதம நீதியரசர் எதுவித விதியையும் விதித்திருக்கவில்லை. ஆனால் சர் பொன்னம்பலம் ராமநாதனின் விடயத்தில் அன்றைய நீதியரசர் எந்த ஒரு விடயத்தையும் கூறவில்லை. இதற்கமைவாக நீதிமன்றத்தில் துருக்கி தொப்பி அணிந்து ஆஜராவதை தடை செய்வதற்கான குறிப்பு 1905 செப்டம்பர் மாதம் 19 உயர் நீதிமன்றத்தின் நிகழ்ச்சி குறிப்பில் இடம்பெற்றிருந்தது. இது 1905 ஜூன் மாதம் 30 1905 ஜூலை மாதம் 29 ஜனாப் அப்துல் காதர் அவர்கள் சமர்ப்பித்த இரு மனுக்களின் பெறுபவராக வந்தவையாகும். ஆனால் இவ்வாறான உத்தரவுகளுக்கு எதிராக சட்டத்தரணி எம்.சி. அப்துல் காதர் அவர்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் வாதங்களை முன்வைத்து வந்தார்கள். ஆனால் இதன் போது மற்றொரு மாதம் முன்வைக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக பணியாற்றிய ஜனாப் சித்திலப்பை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது சப்பாத்துக்களை அணிந்தவராக இருந்தாலும் தமது தலையை திறந்திருக்கவில்லை என்றும், மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக பணியாற்றி வரும் இலங்கை சட்டவாக்க சபையின் உறுப்பினரான ஜனாப் ஷரீப் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது தனது தலையையும் பாதங்களையும் மறைத்திருந்தார்கள் என்றும் தனது முதலாவது மனுவில் சட்டத்தரணி எம்.சி. அப்துல் காதர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். நீதிபதி தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சட்ட அறிஞர்களினதும் வாதங்களை உள்ளடக்கிய கடிதங்கள் இதில் இடம்பெற்றிருந்தன. யாழ்ப்பாணம் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ஏ. கனகசபை, எம் ஜி சங்கரப்பிள்ளை, மும்பை மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி பத்ருதீன் தியாப்ஜி, மும்பை நகரைச் சேர்ந்த பாரிஸ்டர் நஸ்ருல்லா கான், சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சிவசாமி ஐயர் ஆகியோரின் கடிதங்களின் பிரதிகளும் இதில் இடம்பெற்றிருந்தன. இந்த கடிதங்கள் துருக்கி தொப்பி அணிந்து நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு ஆதரவாக காண இந்த கடிதங்களில் இலங்கையிலோ இந்தியாவிலோ நாம் தலைகளை மறைத்து தொப்பி தலைப்பாகை அல்லது காலணிகளுடனேயே நீதிமன்றத்தில் ஆஜராகுவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். தாம் நீதிமன்றத்தில் முழுதாக ஐரோப்பிய உடை அல்லாத கழுத்து வரை பொத்தான்களை கொண்டு பூட்டப்பட்ட ஒரு மேலங்கியை அணிய தயார் என ஜனாப் அப்துல் காதர் அவர்கள் தமது 2 மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் உயர் நீதிமன்ற நிகழ்ச்சி குறிப்பில் இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கவில்லை. அந்த குறிப்பு பின்வருமாறு முடிக்கப்பட்டிருந்தது.
சட்டத்தரணி அப்துல் காதர் அவர்களின் வேண்டுகோள் ஒட்டுமொத்தமாக ஏற்கப்பட்டு அவர் செந்நிற துருக்கி தொப்பியுடனும் நீலங்கியுடனும் கழுத்து கரைப்பட்டியுடனும் ஆஜராக அனுமதிக்கப்பட்டால் பலவண்ண தலைப்பாகைகளால் தமது தலையை மறைத்து நீதிமன்றத்தில் ஆஜராக தாங்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என ஏனைய சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுக்கலாம். அதனை இந்த நீதிமன்றத்தால் தடுக்க முடியாமல் போய்விடும். துருக்கி தொப்பி பயன்பாட்டுக்கு இலங்கை நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து 1905 அக்டோபர் மாதம் 27 இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் தலைவர்கள் ஒன்று கூடி துருக்கி தொப்பி விவகாரத்தை மீளாய்வு செய்வதற்காக இலங்கை முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் மாபெரும் கூட்டம் ஒன்றை கொழும்பு மருதானை பள்ளிவாசல் வளாகத்தில் கூட்டுவதற்காக முடிவு செய்தது. இதற்காக துருக்கி தொப்பி குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. அந்த துருக்கி தொப்பி குழுவில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஜனாப் MLM ஜெயினுதீன் ஹாஞ்சியார், துருக்கிக்கான இலங்கையின் கவுன்சிலர் ஜெனரல் சர் முகமது மாக்கான் மாக்கார் அவர்கள், துருக்கிக்கான துணை கவுன்சிலர் ஜெனரல் முகமது அலி JP அவர்கள், ஜனாப் MSM மஹமூது ஹாஜியார் அவர்கள், ஜனாப் ILMH நூர்தீன் ஹாஜியார் அவர்கள், ஜனாப் கரீம் ஜி ஜஃபர்ஜி அவர்கள், ஜனாப் SL நெய்னா மரிக்கார் ஹாஜியார் அவர்கள், ஜனாப் CM மீராலபை மரிக்கார் அவர்கள், ஜனாப் AL அகமது கரீம் அவர்கள், ஜனாப் OLM அகமது லெப்பை மரிக்கார் சாஹிப் அவர்கள், ஜனாப் இப்ராஹிம் பின் அகமது ஹாஜியார் அவர்கள், ஜனாப் ILM அப்துல் அசீஸ் அவர்கள், ஜனாப் முகமது மீராலபை மரிக்கார் அவர்கள், ஜனாப் MDH அப்துல் கஃபூர் அவர்கள், ஜனாப் BT மீராலபை மரிக்கார் அவர்கள், ஜனாப் MEM பக்கீர் அவர்கள், ஜனாப் முகமது அப்துல் காதர் ஆலிம் சாஹிப் அவர்கள், கே இப்ராஹிம் சாஹிப் அவர்கள், ஜனாப் MKM முகமது சாலிஹ் அவர்கள், ஜனாப் BP உம்பிச்சி அவர்கள் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டார்கள். 1905 டிசம்பர் மாதம் 31 கொழும்பு மருதானை பள்ளிவாசல் வளாகத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்வதற்காகவும் அதனை ஒழுங்கு செய்வதற்காக முஸ்லிம் ஊர்களுக்கு முக்கியஸ்தர்களை அனுப்புவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1905 டிசம்பர் மாதம் 31 கொழும்பு மருதானை பள்ளிவாசல் வளாகத்தில் மாபெரும் கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதில் உரையாற்றுவதற்காக நீதிமன்றங்களின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட இந்தியாவின் மும்பை நகரைச் சேர்ந்த இந்தியாவின் மிகவும் பிரபலமான சட்ட வல்லுநராக விளங்கிய பாரிஸ்டர் மௌலவி ரஃபியுத்தீன் அகமது அவர்கள் இந்த கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக வரவழைக்கப்பட்டார்கள். சட்டவாக்க சபை உறுப்பினரான WM அப்துல் ரஹ்மான் அவர்கள், அதாவது சர் ராசிக் ஃபரித் அவர்களின் தந்தை, அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார்கள். தாம் ஒருபோது விக்டோரியா மகாராணியை சந்திக்க சென்றதாகவும் அவரது தேவாலயத்திற்கு சென்ற போதும் அவரை சந்தித்த போதும் தாம் தலையை மூடி துருக்கி தொப்பியுடனேயே பிரித்தானிய மாளிகைக்கு சென்றதாக பாரிஸ்டர் ரஃபியுத்தீன் அகமது அவர்கள் இந்த கூட்டத்தின் போது உணர்ச்சி வசமாக கூறினார்கள். துருக்கி தொப்பியானது இந்த உலகின் பல பகுதிகளையும் ஆண்டு கொண்டிருக்கும் பிரித்தானிய மன்னருக்கே களங்கத்தை ஏற்படுத்தாத போது அது ஒரு சாதாரண நீதிபதிக்கு எவ்வாறு அவமரியாதையாக அமையும் என்று சட்ட வல்லுநர் ரஃபியுத்தீன் அகமது அவர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினார்கள். எகிப்தைச் சேர்ந்த சட்ட வல்லுநர்கள் கூட ஆங்கில நீதிமன்றங்களில் துருக்கி தொப்பி அணிந்தே வாழாடினார்கள் என்று ரஃபியுத்தீன் அகமது அவர்கள் இதன் போது சுட்டிக்காட்டினார்கள். இதனைத் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இலங்கையின் நீதிமன்றம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி பல்வேறு முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக அன்றைய துருக்கி தொப்பி அமைப்பின் செயலாளராக இருந்த ILM அசீஸ் அவர்கள் தொடர்ந்தும் இது பற்றி ஆங்கில பத்திரிகைகளில் எழுதி வந்தார்கள். இந்த கூட்டத்தின் நிறைவாக நீதியரசர் லயாடின் கட்டளைகளுக்கு எதிராக பிரித்தானிய அரசுக்கு மேன்முறையுடன்றை செய்வதற்கு அக்காலகட்டத்தில் அன்றைய முஸ்லிம் தலைவர்கள் தீர்மானித்தார்கள். அதனைத் தொடர்ந்து சட்ட அறிஞர்கள் மரபங்கியுடன் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பிரதம நீதியரசர் லயாடின் தீர்ப்பு இதனைத் தொடர்ந்து மாற்றியமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து துருக்கி தொப்பியை அணிந்து நீதிமன்றத்தில் ஆஜராக முடியும் என இலங்கைக்கான குடியேற்ற நாட்டு செயலாளர் துருக்கி தொப்பியின் குழு தலைவருக்கு அறிவித்தார்கள். பிரித்தானியாவின் நீதி அரசர் ஒருவர் விதித்த கட்டளையை எந்த விதத்திலும் மதிக்காமல் இலங்கை முஸ்லிம்களின் மரபுரிமை சொத்தாக கருதப்படும் துருக்கி தொப்பியை பாதுகாத்த பெருமை சட்டத்தரணி MC அப்துல் காதர் அவர்களை சாருகின்றது. MC அப்துல் காதர் அவர்கள் அன்று நீதிமன்றத்தை விட்டு வெளியேறாவிட அந்த இடத்தில் தொப்பியை கழட்டியிருந்தால் இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரிய மரபு சொத்தும் அவர்களின் பாரம்பரியமும் அன்று அழிந்திருக்கும். ஆனால் MC அப்துல் காதர் அவர்கள் தனது தொழிலை விட தனது சமூகத்தின் அடையாளமே முக்கியமானதாகும் என்று கருதி அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறியதன் மூலம் இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய நபராக அவர்கள் இன்று வரை கருதப்படுகிறார்கள். எமது உரிமைகளையும் எமது முன்னோர்கள் பெற்றுத்தந்தவற்றையும் பாதுகாக்க நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கும்.
இருக்கிறோம் என்பது இந்த துருக்கி தொப்பி போராட்டம் எமக்கு வழங்கியிருக்கின்ற மாபெரும் செய்தியாகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். எமது நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களையும் மேலான ஆலோசனைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களது கருத்துக்களை எமது யூடியூப் இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.